Dear students, welcome to Class Katai Machi YouTube channel. This is 12th standard accountancy, unit 1, accounts from incomplete records, part 8. So namba inda videos la idhukku munadi statement of affairs, statement of profit or loss, total debtors account, creditors account, bills receivable and bills payable இத்தன அக்கவுண்ட்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ் ஏதாவது நீங்கள் பார்க்கல அப்படின்னா, லெசன் ஒன்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் பேஜை விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய லெசன் ஒன் நிறைய வீடியோஸ் பார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஈஸியாக புரிகிற மெத்தடில் இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடுவோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 36, எக்ஸைஸ் சம் நம்பர் 19. அருண் கேரீஸ் ஆன் ஹார்ட் ஒர்க் பிஸ்னஸ் அண்ட் டஸ் நாட் கீப் ஹிஸ் புக்ஸ் ஆன் டபுள் என்ட்ரி பேசிஸ். The following particulars have been extracted from his books. ரெண்டு பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க, 31/12/2017, 31/12/2018. ஓப்பனிங் பேலன்சஸ், க்ளோசிங் பேலன்சஸ். என்னென்ன ஐட்டம்ஸ்னு பார்த்துடலாம். லேண்ட் அண்ட் பில்டிங், ஸ்டாக் இன் ட்ரேட், டெட்டாஸ், க்ரெடிட்டாஸ், கேஷ் அட் பேங்க். அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார் த இயர் எண்டிங் 31/12/2018 ஷோட் த ஃபாலோயிங். வேஜஸ், carriage outwards, sundry expense, cash paid to creditors, drawings. And இதுக்கு கீழே வந்து சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம். டோட்டல் சேல்ஸ் டியூரிங் த இயர் வேர் 7,70,000, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் டியூரிங் த இயர் வேர் 30,000 அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வேர் ருபீஸ் 25,000. டெப்ரிஷியேட் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் பை 5%. ப்ரொவைட் ருபீஸ் 1,500 ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். Prepare trading and profit and loss account for the year ending 31st December 2018 and a balance sheet as on that date. இப்போ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேபிட்டலோட அமௌண்ட் எங்கேயுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கேபிட்டலை கண்டுபிடிக்க போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம அதை பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போகணும், நம்பர் ஒன். அண்ட் நம்பர் டூ இஸ், இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் என்னன்றதை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் பர்ச்சேசஸ் எவ்வளோ அப்படின்றது எங்குமே அவங்க மென்ஷன் பண்ணல. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர பர்ச்சேசஸோட அமௌண்ட் நமக்கு அவங்க சொல்லலை. அப்போது கண்டிப்பாக செகண்ட் அக்கௌண்ட்டாக டோட்டல் க்ரெடிட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்க்கு நம்ம போயிடலாம், சரிங்களா? இப்போ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அருண். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1st December 2018, லயபிலிட்டிஸ் ருபீஸ், அசட்ஸ் ருபீஸ். இப்போ இந்த ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சி ஹியர், ஃபர்ஸ்ட் ஐட்டம் லேண்ட் அண்ட் பில்டிங், இட் ஈஸ் அ அசெட், அதனால அசெட் சைடு எழுதலாம். லேண்ட் அண்ட் பில்டிங் தி அமௌண்ட் இஸ் 2,40,000. நெக்ஸ்ட் ஐட்டம் ஸ்டாக். ஸ்டாக் அப்படின்றதும் ஒரு அசெட் தான். ஸோ எவ்வளோ? 1,20,000. டெட்டாஸ், again it is an asset, the amount is 40,000. next one, creditors kuduthirukanga pathingala, adu liability. creditors amount vandu 50,000. and last item cash at bank, evlo amount kuduthirukanga? 30,000 kuduthirukangala, enter pannidalam. ipo idoda total nama eduthiralam. ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 4,30,000. இங்கேயும் நம்ம அதை என்டர் பண்ணிடுறோம். 4,30,000 - 50,000, யூ கெட் 3,80,000. திஸ் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல், சரிங்களா? ஓப்பனிங் கேபிட்டல் இதை தான் நம்ம பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா
statement of affairs opening capital கண்டுபிடிச்சிருக்கோம் next account நம்ம prepare பண்ண போறது total creditors account இதோட format நம்ம எழுதிக்கலாம் debit credit particulars rupees இப்போ நமக்கு தெரியும் creditors account அப்படினாலே அதுல opening balance எப்பமே it falls on the credit side by balance brought down அப்படின்றது இதோட opening balance இங்க questionல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா creditors opening balance is 50,000 and opening balance debit la vanduchina closing balance enga poga podu credit la oru rendu moonu line vittu ezhudhiralam to balance carried down so closing balance paarenga amount 45,000 kuduthirukranga illaya adha namma inga enter pannidalam adutha da idhula vera enna enna varum nu paarenga inga kuduthirukanga paarenga other information la cash paid to creditors kuduthirukangala எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 lakhs கொடுத்துருக்காங்க அதை டெபிட் பண்ணி போகிறோம் டூ கேஷ் பெய்டு 6 lakhs நெக்ஸ்ட் வேற ஏதாவது வருமா ட்ராயிங்ஸ் இதெல்லாம் இங்கே வராது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பாருங்க டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க 30,000 இந்த அமௌண்ட்டையும் நம்ம இங்கே எழுதணும் டூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் வந்து 30,000 கொடுத்துருக்குறாங்க ஸோ மற்றது எல்லாமே எதுவுமே இதில் வராது சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டோட்டல் பண்ணிடலாம் 6,75,000 50,000 போச்சு அப்படின்னா 6,25,000 நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும் இந்த பேலன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா பை பர்சேசஸ் பர்சேசஸ் அப்படினா இது கிரெடிட் பர்சேசஸ் அப்படின அர்த்தம் சோ திஸ் இஸ் தி பேலன்சிங் ஃபிகர் சரிங்களா இது 6,25,000 அப்படின்றது கிரெடிட் பர்சேசஸ் இப்போ இதல பாத்தீங்க அப்படினா ஸ்டேட்மென்ட் ஆஃப் அஃபேர்ஸ் முடிச்சிட்டோம் அண்ட் செகண்ட் ஒன் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ கடைசியா நம்ம போட போறது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் உங்களுக்கு எது அப்படின்றது தெரியும் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இதில் ஃபார்மேட் எழுதியிருக்கேன் பாருங்கள் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் இன் 31st December 2018 டெபிட் கிரெடிட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் ருபீஸ் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் ருபீஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸோ இது ஃபஸ்ட் ஐட்டம் நம்ம என்ன எழுதுவோம் டூ ஓப்பனிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்கோட அமௌண்ட் என்ன அப்படின்றது நமக்கே தெரியும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டாக் இன் ட்ரேட் கொடுத்துருக்காங்களா இதில் 1,20,000 ஓப்பனிங் ஸ்டாக் 1,70,000 க்ளோசிங் ஸ்டாக் இப்போ இதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம் ஓப்பனிங் ஸ்டாக்கோட அமௌண்ட் 1,20,000 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம என்ன எழுதுவோம் டூ பர்ச்சேசஸ் பர்ச்சேசஸ் நாம் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 6,25,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா இதை இன்னர் காலமில் எழுதிக்கலாம் 6,25,000 ஏன் இன்னர் காலமில் எழுதுனேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா 30,000 இதை நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்க அமௌண்ட்டு தான் அவுட்டர் காலமில் போட போகிறோம் ஓகேங்களா லெஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க 30,000 பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்போது 5,95,000 அவுட்டர் காலமில் போட்டுடலாம் சரியா அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேறு ஏதாவது இங்கே ட்ரேடிங்கில் வருமா வேஜஸ் வரும் இல்லையா 65,000 கொடுத்துருக்காங்க டூ வேஜஸ் 65,000 அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் க்ரெடிட் சைடுக்கு போயிடலாம் க்ரெடிட் சைடில் ஃபஸ்ட் ஐட்டம் பை சேல்ஸ் சேல்ஸோட அமௌண்ட் என்னன்னு வேணும் 7,70,000 இதை இன்னர் காலமில் போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை மைனஸ் பண்ண போகணும் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 25,000 கொடுத்துருக்காங்களா அதை மைனஸ் பண்ணிடலாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வி கெட் 7,45,000 அண்ட் லாஸ்ட் ஐட்டம் கிரெடிட் சைடில் எழுத போகிறது க்ளோசிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ளோசிங் ஸ்டாக்
ஸ்டாக் இன் ட்ரேட் ஓப்பனிங் நம்ம எழுதியாச்சு, க்ளோசிங் 1,70,000 அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். 1,70,000 இப்போ என்ன பண்ணிடலாம், கேப் விட்டு டோட்டல் பண்ணிடலாம். ஸோ க்ரெடிட் சைடு தான் நமக்கு அதிகமாக இருக்குது, 9,15,000 இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2 க்ராஸ் ப்ராஃபிட். இது கேரி டவுன், இதுதான் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ தி அமௌண்ட் இஸ் 1,35,000. தி அமௌண்ட் ஆஃப் க்ராஸ் ப்ராஃபிட் இஸ் 1,35,000. ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடச்சிது, க்ராஸ் ப்ராஃபிட் கிடச்சிது இல்லையா, 1,35,000. அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட க்ரெடிட் சைடு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பை க்ராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் தி அமௌண்ட் இஸ் 1,35,000. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வரும் அப்படின்றத பார்க்கலாம். வேஜஸ் நம்ம ட்ரேடிங்கில் போட்டோம். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 2 கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது பாருங்கள், 7,500. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், 2 சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் சி வாட் இஸ் தி அமௌண்ட், 28,000. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெப்ரிஷியேட் லேண்ட் அண்ட் பில்டிங் பை 5%. 2 depreciation on land and buildings. எவ்வளோ ரேட்டில் கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்கோட அமௌண்ட் என்ன பாருங்கள், 2,40,000 கொடுத்துருக்காங்களா. இந்த 2,40,000 5% நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 12,000. அந்த 12,000 அவுட்ரு காலமில் நம்ம போட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ரொவைட் 1,500 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இங்கே தான் வரும், 2 ப்ரொவிஷன். எதுக்கு ப்ரொவிஷன், ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ எதுக்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,500 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம எல்லா ஐட்டம்ஸுமே என்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதோட டோட்டல் பார்த்துடலாம். ஸோ இது க்ரெடிட் சைட் தான் அதிகமாக இருக்குது, 1,35,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த 1,35,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 86,000. ஸோ நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா 2 நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நெட் ப்ராஃபிட்டோட அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 86,000. சரிங்களா. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2018. இதோடைய ஃபார்மெட் என்னன்றது உங்களுக்கு தெரியும், லயபிலிட்டிஸ் ருபீஸ் ருபீஸ் அசட்ஸ் ருபீஸ் ருபீஸ். ஸோ ஒன்று இன்னர் காலம், இன்னொன்று அவுட்டர் காலம். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் லயபிலிட்டி சைட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். கேபிட்டல், இந்த கேபிட்டலோட அமௌண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்டர் எழுதணும், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் நமக்கு 3,80,000 கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். இன்னர் காலமில் 3,80,000 ஆட் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், 86,000 கிடச்சிருக்கா. இந்த 86,000 இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,66,000 கிடைக்கும். அண்ட் இன்னும் ஒரு ஐட்டம் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், லெஸ் ட்ராயிங்ஸ் அமௌண்ட். ட்ராயிங்ஸோட அமௌண்ட் என்ன அப்படின்றது நமக்கு இங்கே சம்லே கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த 10,000 நம்ம லெஸ் பண்ணிடலாம், 4,56,000.
சரிங்களா. வேற ஏதாவது கிரெடிட் சைடில் வரணுமான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் டெபிட் கிரெடிட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, 45,000. நம்ம க்ளோசிங்கில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதனால் க்ளோசிங் பேலன்ஸ் எடுக்க போகிறோம் 45,000. இதையும் நம்ம லயபிலிட்டி சைடில் எழுதிடணும். கிரெடிட்டாஸ் 45,000. இப்போது லயபிலிட்டி சைடு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அசட் சைட் பார்க்கலாம். அசட் சைடில் ஃபஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, 2,40,000. ஸோ இது ஒரு அசெட். ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில். ஸோ அந்த டெப்ரிசியேஷன் வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் காலமில் போட்டுடலாம். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அமௌண்ட் வந்து 2,40,000 லெஸ் டெப்ரிசியேஷன் அட் 5%. நமக்கு 12,000 கிடச்சிது இல்லையா டெப்ரிசியேஷன், அந்த 12,000 இந்த 2,40,000 மைனஸ் பண்ணிவிட்டு 2,28,000 அவுட்டர் காலமில் நம்ம இப்போ எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் ஐட்டம் இன்னொன்றுக்கும் என்ன இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது, டெட்டாஸ். ஞாபகம் இருக்குங்களா டெட்டாஸோட அமௌண்ட் என்ன அப்படின்னா 51,500. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்வெஷனில் டெட்டாஸ் 51,500. இதுக்கு 1,500 ப்ரொவிஷன் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே போட்டிருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரெண்டு இடத்துல வரணும் இல்லையா. அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒன்று முடிச்சிட்டோம், இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இன்னொன்று முடிக்க போகிறோம். டெட்டாஸ் 51,500 லெஸ் ப்ரொவிஷன் 1,500. அந்த ப்ரொவிஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வீ கெட் 50,000 as total debtors. And last item, இதில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக். ஸ்டாக் அப்படின்றது க்ளோசிங் ஸ்டாக்கை டினோட் பண்ணுது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டாக் 1,70,000, இது க்ளோசிங் ஸ்டாக். ஸோ நம்ம இந்த க்ளோசிங் ஸ்டாக்கையும் இங்கே எழுதிடலாம் 1,70,000 சரிங்களா. அண்ட் லாஸ்ட் இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லேண்ட் அண்ட் பில்டிங் ஸ்டாக்கு டெட்டாஸு க்ரெடிட்டாஸு க்ரெடிட் சைடில் போட்டாச்சு. லாஸ்ட் ஐட்டம் என்ன, கேஷ் அட் பேங்க் எவ்வளோ இருக்குது 53,000. அந்த 53,000 நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேஷ் அட் பேங்க் தி அமௌண்ட் இஸ் 53,000. இப்போ நம்ம செக் பண்ணிடணும் கடைசியாக டோட்டல் போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம எழுதியிருக்கோமா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு டோட்டல் போடலாம். ஸோ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,01,000. பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், ரெண்டு பக்கமும் டேலி ஆயிருக்கு நமக்கு கரெக்டாக. இந்த சம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான சம், கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.